பிரிக்கும் போதே அந்த ஸ்மெல்லு தூக்குது, கீரை ஸ்மெல்லு பாருங்க. முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க, பட்டை எல்லாம் போட்டிருக்காங்க. சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கொடுத்துருக்காங்க, பெருசு பெருசாக. நல்லா பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கு. நல்லா இலாம் ஆடா பிடிச்சிப்பாங்க போல், பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வித் மட்டன் குழம்பு வந்து சாப்பிட போகிறோம். பாக்ஸோட கொட்டிடுவோம். அருமையாக இருக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக இருக்கு, பெரிய பீஸாக போட்டிருக்காங்க பிரியாணியில். பாசத்துக்கும் நெச்சத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். பாசத்துக்கும் நெச்சத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் பிரியாணின்னு சொல்லிட்டு கொளத்தூரில் இருக்காங்க. இவங்க வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபீல்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்மின் கேட்டரிங் சர்வீஸ் சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கிளவுட் கிச்சன் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃபுட்டு வந்து அனுப்புகிறோம் ப்ரோ, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், இது மட்டன் கீ ரைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீ ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி காம்போ, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி காம்போ வந்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 65, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தால்சா, சிக்கன் கிரேவி இருக்குது, மட்டன் கிரேவி இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எடுத்தோன்னே நம்ம வந்து கீ ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸ் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ரெண்டு பாக்ஸாக வந்தீங்கன்னா 3 பேர் நல்லா சாப்பிடக்கூடியவங்க, ரெண்டு பாக்ஸாக வந்தீங்கன்னா 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மலாக சாப்பிட்றவங்க அப்படின்னு இருந்தால் ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒருத்தர் கூட காலி பண்ணலாம். ஸோ முதல்ல வாழை இலையில் தண்ணி தெளிச்சிடுவோம். நம்ம வந்து கீ ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிக்கும் போதே அந்த ஸ்மெல்லு தூக்குது, கீ ரைஸ் ஸ்மெல்லு பாருங்க. முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க, பட்டை எல்லாம் போட்டிருக்காங்க. பாய் வீட்டு கீ ரைஸ் இது. ஸோ இப்போ கீ ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வந்து இது பண்ண போகிறோம். சிக்கன் 65 ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் கொடுத்துருக்காங்க, பெருசு பெருசாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி இருக்குது. ஆசமாக இருக்குது மட்டன் குழம்பு வித் நீ சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பீஸ் பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இலாம் ஆடா பிடிச்சிப்பாங்க போல், பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வித் மட்டன் குழம்பு வந்து சாப்பிட போகிறோம். சான்ஸே இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மட்டன் கறியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது 65.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவியோட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். கீரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. பீஸ் பாருங்க, நல்ல லெக் பீஸாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு, நல்லா எலும்பு பீஸாக போட்டிருக்காங்க. கிரேவி சிக்கன் சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு. கிரேவியில் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கீ ரைஸில் முந்திரி, பட்டை, லவங்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து சேர்த்துருக்காங்க. நல்ல ஸ்மெல், அந்த அரோமாவே சூப்பராக இருக்குது கீ ரைஸில். கீ ரைஸில் மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி நல்லா முட்டையோடு வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிரெட் அல்வா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பிரெட் அல்வா ரொம்பவே ஸ்பெஷலு, ஏன்னா அதில் வந்து குங்குமப்பூலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை, இந்த மாதிரி சீட்ஸ், அது மாதிரி நிறைய விஷயம் சேர்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா எல்லோ கலரில் இருக்குது பிரெட் அல்வா. பிரெட் அல்வாவே ரொம்ப ஆசம் டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டன் பிரியாணி பீசஸ் இது நல்லாயிருக்கு பீஸு. கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா முழு கத்திரிக்காய் அப்படியே போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். சூப்பராக இருக்கு. ரைட்டோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டன் பீஸு, ரைட்டா, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. மட்டன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாக்ஸோட கொட்டிடுவோம், அருமையாக இருக்கு சிக்கன் பிரியாணி. தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணியே சாப்பிட்லாம், ஒரு ஆளாக சாப்பிட முடியாது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் வந்து பார்த்திங்கனா பஞ்சு பஞ்சாக இருக்குது. நல்ல பெரிய பீஸாக போட்டிருக்காங்க பிரியாணிலேயும். பிரியாணி கூட ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா தால்ச்சா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தால்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஜீ ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரியாணி கூட ட்ரை பண்ணலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய்,
எல்லாம் கலந்து பண்ணியிருக்காங்க. நிறையா இது கலந்துருக்காங்க. முருங்கக்காய் கத்திரிக்காயெலாம் வந்து கலந்துருக்காங்க. பிரியாணி கூட தால்ச்சா ட்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட் எல்லாமே என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் கூட சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தேன், மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன், சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பிரெட் அல்வா, இவங்களுடைய கத்திரிக்காய் ரைட்டா எல்லாமே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஜாஸ்மின் பிரியாணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் விஜய் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.